வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கத்திரிக்காய் முளைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன டிப்புங்க. இது எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, ரொம்பவே சிம்பிள் டிப்பு தான். உரம் பற்றிலாம் நம்ம நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா தொட்டியை பற்றினது. ஏன்னா நம்ம தனியாக ஒரு கத்திரிக்காய் செடி வைக்கணும்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 12x12 உள்ள பையில் தான் வச்சுருப்போம், இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்லேயோ, அதிகபட்சம் 15x15 உள்ள பேக்கில் வச்சுருப்போங்க. அதுவே 15x15 உள்ளதே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அதையும் தாண்டி நான் ஒரு பெரிய ட்ரம்மில் வச்சுருக்கேன். ஸோ அதில் வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா எனக்கு எக்கச்சக்கமான கத்திரிக்காய்கள் காய்ச்சதுங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. இது வெள்ளை கத்திரிக்காய் செடி தான், நீங்கள் பார்க்கலாம். நடுவில் வந்து கொய்யா மரம் இருக்குங்க. மரமாக வளரல, ஓரளவுக்கு செடியாக வளர்ந்துருக்கு. அது கூடவே பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு கத்திரிக்காய் செடி வச்சுருக்கேன், வெள்ளை கத்திரி. இதோட வளர்ச்சியே பார்த்திங்கன்னா அபரிவிதமாக இருக்குங்க. இலைகளும் சரி காய்களும் சரி நல்ல பெருசாகவே வளர்ந்துருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பூக்கள் எவ்வளோ காய்கள்னு சொல்லிட்டு நல்லா பெருசாக வளருதுங்க. எவ்வளோ விரிவடைஞ்சு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு வாட்டியும் அறுவடை பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஒரு 10-20 காய் வரைக்கும் எடுக்க முடியுது ஒரு செடியில். ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரம்ஸ், அதாவது எதில் தான் மர வகைகள் வச்சுருக்கணும், மாங்காய் மரமோ இல்லை அத்தி மரமோ இந்த மாதிரி கொய்யா மரமோ வச்சுருக்க தொட்டியிலலாம் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு கத்திரிக்காய் செடி நான் வைக்க போகிறேங்க. எனக்கு இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நல்லாவே எனக்கு ரிசல்ட்ஸ் கிடச்சிட்ருக்குங்க. இது பாருங்கள், இது ஒரு சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன். இதில் ஒரு வாட்டி எடுக்கும்போது 4-5 காய்கள் தான் எடுக்க முடியுது. நம்ம என்ன தான் உரம் கொடுத்தாலுமே அது வேர் வந்து நல்லா விட்டு வளர்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ரம்மோ தொட்டியோ தேவைப்படுது. அதில் இது நல்லாவே தெரிஞ்சுது நமக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வாட்டி அனுபவப்படும் போது நல்லா தெரிஞ்சுது, ஒரு பெரிய ட்ரம்மில் வைக்கும்போது எப்படி ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மேரிகோல்டு செடி, அதாவது துளுக்க சாமந்தி செடி கூட இருக்குது. ஸோ பாலினேஷனுக்கும் அதிகமான பிரச்சனைகள் இல்லை. உரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரம்மில் முத முத நான் ஆட் பண்ண மண்புழு உரமும் எருவுமே பார்த்திங்கன்னா நான் அதுக்கடுத்து உரமே கொடுக்கலங்க. ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் அதுதான். கிட்டத்தட்ட 2 ஆகுது, 2 இல்லை 3 கூட ஆகப்போது நான் எதுவுமே புதுசாக உரம் கொடுக்கவே இல்லை. அதையும் மீறி அந்த காய்கள் நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட நான் 4-5 வாட்டி நிறையா இந்த மாதிரி கத்திரிக்காய்கள் அறுவடை எடுத்துட்டேன். ஸோ இதிலேருந்து தெரிய வந்தது அதுதான், பெரிய தொட்டி வைக்கும்போது இந்த செடி மட்டும் இல்லை, ஏற்கனவே வெண்டைக்காய்க்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுவும் எனக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தது. ஒரு பெரிய ட்ரம்மில், அதுவும் ஒரு 200 லிட்டர் ட்ரம்மில் வைக்கும்போது எப்படி வந்து ஒரு காய்கறி செடி வளருதுன்றத உண்மையிலே அனுபவபூர்வமாக பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே இந்த மாதிரி மரக்கன்றுகள் வச்சுருக்க தொட்டியில் சைடில் காய்கறி செடிகள் நீங்கள் வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த காய்கறி மட்டும் கிடையாதுங்க, கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் கூட நீங்கள் வைக்கலாம். அதே நேரத்தில் வெண்டைக்காய் இந்த மாதிரி செடிகளும் வைக்கலாம், நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது. வெயில் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ட்ரம்மில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன செடியாக வைக்கும் பொழுது வெயில் படாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் மண்ணை வந்து நல்லா மேல் அளவுக்கு, அதாவது இந்த ட்ரம்மோட ஒரு 1.5 அந்த அளவுக்கு மட்டும் கம்மியாக கேப் இருந்தால் போதும், அதாவது காலியான இடம் இருந்தால் போதும், அது வரைக்குமே மண்ணை ஃபுல்லாக நிரப்பிக்கோங்க. அப்போ தான் வெயில் படும்போது அந்த செடியிலையும் படும், சுற்றி இருக்க செடியிலையும். ஸோ அது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்கு. நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னா உங்கள் மரக்கன்றுகளோட பெரிய ட்ரம், 200 லிட்டர் ட்ரம்மில் வைக்கிறீங்கன்னா காய்கறி செடி வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டும் நீங்கள் இதில் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். அதே நேரத்தில் வெயிலுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டே வாங்க, அப்போ தான் ரெண்டுமே சேர்த்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.